என்னால முடியல கஷ்டம் நினைக்கிறீங்கன்னா அப்ப உண்மையாகவே பரிசுத்தாவி உள்ளுக்கு இல்லை. நம்ம தாவீது போல இல்ல, கோலியாத்தை போல இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உள்ள கோலியாத்தை அடிக்கிறதுக்கு நம்மளும் கோலியாத்தா மாறிடணும். சொந்த பலத்தை நம்பி நிற்கிறீங்க, உங்களுக்கு புரியுங்களா? உங்க சொந்த பலத்தை நம்பி நீங்க நிற்கிறீங்க, அதனால தான் தோல்வி அடைறீங்க. நல்லா ஆராய்ந்து பாருங்க, உங்க கடந்த வாழ்க்கையில், உங்களோட பாஸ்ட் லைஃப்ல, இதுக்கு முன்பாக பல யுத்தங்கள், பல பிரச்சனைகளை நீங்க தோல்வி அடைந்திருக்கீங்க, அவமானத்தை கலந்து போயிருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தர் மூலமா பின் இருக்க கிடையாது, கர்த்தரோட நாமத்தில் நிற்க கிடையாது, சொந்த காலில் சொந்த பலத்தில் நின்று வச்சு தான் தோல்வி அடைந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் மற்றவங்களோட பலத்தை நம்பி நின்றுருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் முன்னையே தோத்துருக்கிறேனே, முன்னையே நான் தோல்வி சந்திச்சிருக்கேனே, திருப்பி இப்போ தோல்வி சந்திப்பேன் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சரியான காரியத்தின் மூலமாக போனீங்கன்னா ஜெயிக்க முடியும். நீங்கள் இயேசு மூலமாக போனீங்கன்னா ஜெயிக்க முடியும். நீங்க உங்க சொந்த பலத்தை நம்பி போனீங்கன்னா தோல்வி தான் பார்ப்பீங்க. சம்டைம் God has to allow you to go through failures in your life. சில நேரத்தில் ஆண்டவர் நீங்க தோல்வியை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க. ஏன் தெரியுமா? நீங்க எப்படியாவது புரிஞ்சுக்குவீங்க, ஜெயம் கர்த்தரால் மாத்திரம் தான் வரும்னு சொல்லி. ஹல்லேலூயா. That's why repeatedly you are facing failures in your life. ஏன் அடிக்கடி தோல்வி வருது? நீங்க உங்க சொந்த பலத்தை நம்பி நிற்கிறீங்க. Until you understand it is through Jesus, then you will be. Hallelujah. எவ்வளவு திறமையோ நீங்க வந்தாலும் ஜெயம் எங்கிருந்து வருது? கர்த்தரால் மாத்திரம் தான் வரும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா ஸ்கில்ஃபுல்லா இருக்கலாம், அனுபவம் உள்ள ஆளா இருக்கலாம், நல்லா நாலேஜபிள் ஆளா இருக்கலாம், உங்களுக்கு அந்த காரியம் நல்லாவே உங்களுக்கு புரியும் தெரியும், நீங்க குவாலிஃபைடா இருக்கலாம். இதனால நீங்க ஜெயிக்க போறது கிடையாது, இதனால நீங்க ஜெயம் கொடுறது கிடையாது. You will only be successful with God. ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் ஜெயம் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இதுக்கு முன்பாகவே கரடியை கொண்டிருக்கிறான், இதுக்கு முன்பாகவே சிங்கத்தையும் கொண்டிருக்கிறான். அப்போ அதுக்கு பேர் அது அனுபவம் தானே. கத்திரங்க ஜெயத்தை கொடுத்துருக்கார் இல்லைன்னு சொல்ல, அனுபவம் தானே. ஆனால் அவன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் அப்போ ஜெயிச்சேனே அப்போ கண்டிப்பாக இப்பயும் ஜெயிக்கான்னு சொல்ல கிடையாது. அவனுக்கு தெரியுது, சிங்கத்திலேருந்து தப்பி வர்றதுக்கும் அந்த கரு தப்பி வர்றதுக்கும் கர்த்தர் தான் கொண்டு நின்றார். இவனை தப்பி போகிறதுக்கும் கர்த்தர் தான் கொண்டு நிற்க முடியும். அவன் அனுபவத்தில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், எல்லா ஜெயமும் கர்த்தரால் தான் உண்டாகுது. ஹல்லேலூயா. எவ்ரி திங் இன் யுவர் லைஃப், அது படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி சவால் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறது அது இயேசு மூலமாக தான் முடியும். உங்கள் சொந்த பலத்தினால் முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, இயேசுலனா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், எக்ஸிகூட்டிவாக இருக்கலாம், இயேசுலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. You can't make it without him. You are being a successful person because of Jesus. Hallelujah. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலே என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Hallelujah. You are anointed to be victorious in your life. உங்க வாழ்க்கையிலே ஜெயம் கொள்றதுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தை ஜெயித்தவர். அவர் உலகத்தை ஜெயித்தபடினால் நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும், சவால்களை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இனி நீங்க உங்க வாழ்ந்து முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னால முடியாது பாஸ்டர், என்னால முடியாது சிஸ்டர், முடியாது பிரதர், இந்த வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன மாதிரி ஆவி உங்களுக்குள்ள இருக்குதோ அதுதான் வெளியரங்கமா தெரியும். The kind of spirit within you will reflect your attitude. உங்களுக்குள்ளே ஜெயிக்கிற ஆவியானவர் இருக்கிற போது நீங்கள் ஏன் தோல்வி அடைகிறீங்க? அப்படின்னா நீங்கள் உண்மையாக பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளன்ற அர்த்தம். Now what I'm asking you is challenging your heart. Hallelujah. என்னால் முடியல கஷ்டம்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின் உண்மையாகவே பரிசுத்தாவி உள்ளுக்கு இல்லை. ஆவியானவர் உண்மையாக உள்ளுக்கு இருந்தார்னா உங்களால் ஜெயிக்க முடியும், நிச்சயமாய் முடியும். Hallelujah. அப்போ புரிஞ்சுக்கங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஜெயம் கொள்றதுக்காக அபிஷேகத்தை வாங்கியிருக்கீங்க, பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் அப்படியேப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறார். நம்மளோட விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம் சொல்லது முடியாது, உலகம் சொல்லது முடியாது. உலகம் என்றால் நம்மளோட மாம்சம்,
முடியாது, இது ஆகவே ஆகாதுன்ட்டு. ஆனால் நம்ம விசுவாசம் சொல்கிறோம், முடியும். விசுவாசிக்கிறவங்க இயேசு செய்த காரியத்துறை இன்னும் பெரிய காரியத்தை செய்ய முடியுமா? ஹலேலூயா, ஹலேலூயா. இயேசு சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன்றாரு. அவர் ஜெயம் கொண்டதை பிறகு அதிகமாக ஜெயிக்க முடியுமா? அது என்ன பண்ணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். ஹலேலூயா. நமக்கு பேர் என்னது? விசுவாசிகள். நமக்கு பேர் என்னது? விசுவாசிகள். பெயர் தான் விசுவாசிகள், நம்ம அவிசுவாசிகள். அதான் உண்மை. ஹலேலூயா. பேர் தான் நம்மளுக்கு விசுவாசி. உண்மையாகவே நம்மளோட ஆவி உள்ளுக்கு அவிசுவாசி தான். நம்மளால் நம்ப முடியலையா அற்புதம் செய்வாருன்னு சொல்லி? நம்மளால் நம்ப முடியல கர்த்தனை கர்த்தனை முடியும் நம்ப முடியலையா? அதான் காரணம். ஹலேலூயா. உண்மையாக ரட்சிப்பு யார்த்து மாட்டினோ நம்ம தான் அடையணும். ஹலேலூயா. தாவீதுக்கு இயேசு மேலே விசுவாசம் இருந்தவச்சு தான் ஜெயம் கொள்ள முடிஞ்சது. ஹலேலூயா. அவன் கொண்டு போன கல்லு மேலே அவன் நம்பிக்கை வைக்கல, விசுவாசத்தை வைக்கல. அவனுடைய அந்த குச்சி மேலே விசுவாசம் கிடையாது. ஹலேலூயா. அவனுக்கு முன்பாக இருக்கிற இயேசு மேலே தான் அவனுக்கு விசுவாசம். ஹலேலூயா. இன்றைக்கி அந்த இயேசு நீங்கள் நம்புனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள்.